예루살렘에 கர்த்தர் என்னை நோக்கி மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால் நீ அவர்களை நோக்கி சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும் பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும் சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு. கொன்று போட பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும் பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் ஆகிய நான்கு விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவர்களின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தின் வாசல்களில் அவர்களை தூற்றுக்கூடையால் தூற்றி போடுவேன். என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடியினால் நான் அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி அழிப்பேன். கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிக விதவைகள் அவர்களில் உண்டாயிருப்பார்கள். பட்ட பகலிலே பாழாக்குகிறவனை தாயின் மேலும் பிள்ளைகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் மேல் பட்டணத்தின் கலகத்தையும் பயங்கரங்களையும் விளப்பண்ணுவேன். ஏழு பிள்ளைகளை பெற்றவள் களைத்து போகிறாள். அவள் தன் பிராணனை விட்டுவிட்டாள். இன்னும் பகலாயிருக்கையில் அவளுடைய சூரியன் அஸ்தமித்தது. வெட்கமும் இலச்சையும் அடைந்தாள். அவர்களில் மீதியாயிருக்கிறவர்களையோ அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அவர்கள் மீது தேவனுடைய கோபம் வந்து இறங்குகிறது. இதன் நிமித்தமாய் அவர்களுக்கு ஏராளமான வாதைகளும் வேதனைகளும் உண்டாகிறது. அந்த வேதனைகளை பற்றி இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் யூதருக்கு ஏற்பட்டிருக்கும் உபத்திரவங்களை பற்றி மற்ற வசனங்களில் சொல்லப்பட்டிருப்பதை விட இந்த வசனங்களில் மிகவும் அதிகமாகவும் தெளிவாகவும் முழுமையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷருக்காகவும் எருசலேமின் கொடிகளுக்காகவும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அவரோடு கூட யூதாவின் மனுஷரில் சிலர் மாத்திரம் சேர்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் யூதர்கள் மத்தியில் ஆவிக்குரிய மனமாற்றம் உண்டாகவில்லை. தேவனுடைய கோபமும் குறையவில்லை. அவர்களுடைய ஜெபத்தினால் மிகப்பெரிய பலன் எதுவும் உண்டாகவில்லை. யூதா மனுஷருடைய பாவங்களின் நிமித்தமாகவே கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். 2 ராஜாக்கள் 24:3-4. மனாசே விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருந்தான். அவன் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினான். இதனால் கர்த்தர் மனாசேயையும் எருசலேமையும் மன்னிக்க சித்தமில்லாதவர் ஆனார். கர்த்தர் மனாசேயின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை இங்கு நினைவு கூர்ந்து சொல்லுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் மனாசேயின் காலத்தில் நடந்தது போலவே இப்போது விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய தவறி விடுகிறார்கள். கர்த்தரை ஆராதிப்பதையும் நிறுத்தி விடுகிறார்கள்.
மனாசேயின் காலத்தில் யூதாவின் மனுஷர் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள், விக்கிரகங்களை பற்றி கொண்டார்கள். அதன் பின்பு அவர்கள் மறுபடியுமாய் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தார்கள். ஆனால் இப்போதோ யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் மறுபடியுமாய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். அவர்கள் கர்த்தர் எதிர்பார்த்த பிரகாரம் ஜீவிக்கவில்லை. அவர்கள் அழிவின் பாதையில் போய்கொண்டிருக்கிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் தங்கள் பாவமான வழிகளை விட்டு திரும்பவில்லை. ஆகையினால் தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வந்திருக்கிறது. யூதாவின் மனுஷர் தங்களுடைய மாம்ச இச்சைகளின் பிரகாரமும் தங்களுடைய இருதய யோசனையின் பிரகாரமும் நடக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாவமான வழிகளை விட்டு கர்த்தருடைய வழிக்கு திரும்பி வர வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தால் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தரை விட்டு நிரந்தரமாய் பின்வாங்கி போய்விட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்காது. அவர்களால் கர்த்தரிடமிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தம்மை விட்டு பின்வாங்கி போன யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் கர்த்தர் தம்முடைய நீதியினால் தண்டிக்கிறார். என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது என்று சொல்லிவிடுகிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தமான நீதியினாலும் பரிசுத்தமான கோபத்தினாலும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு என்றும் கர்த்தர் கோபத்தோடு சொல்லுகிறார். கர்த்தர் இனிமேலும் யூதாவின் மனுஷருக்காகவும் எருசலேமின் குடிகளுக்காகவும் பரிதாபப்பட விரும்பவில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக இனிமேலும் தம்முடைய ஆவியில் கலங்க சித்தமாய் இல்லை. எரேமியா யூதாவின் மனுஷருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசி ஜபம் பண்ணுகிறார். ஆனால் அவர்களுக்காக தம்மிடத்தில் யாரும் பரிந்து பேசி ஜபம் பண்ண வேண்டாம் என்று கர்த்தர் தடை பண்ணுகிறார். மோசேயும் சாமுவேலும் என் முகத்திற்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது என்று கர்த்தர் சொல்லிவிடுகிறார். தங்கள் ஜபத்தினாலும் பலிகளினாலும் காணிக்கைகளினாலும் கர்த்தரோடு ஒப்புரவாகி விடலாம் என்று யூதாவின் மனுஷர் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்க மறுத்துவிடுகிறார். அவர்களை பற்றி நினைத்து பார்ப்பதற்கு கூட கர்த்தருக்கு விருப்பமில்லை. யூதாவின் மனுஷர் எல்லோருக்கும் எருசலேமின் குடிகள் எல்லோருக்கும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். அவர்கள் எல்லோருமே அழிந்து போவார்கள். கர்த்தர் யூதாவின் மனுஷரை தம்முடைய பிரசன்னத்தை விட்டு நீக்கி போடுகிறார். இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். எரேமியா யூதாவின் மனுஷரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது அவர்கள் எங்கே புறப்பட்டு போவோம் என்று கேட்பார்கள். யூதா மனுஷருடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறது என்பதையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்பாகவே கர்த்தர் நம்முடைய மனதின் ஆலோசனைகளை அறிந்து வைத்திருக்கிறார். எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால் நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும் பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும் சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் நான்கு விதமான வாதைகளை நியமிக்கிறார். அவையாவன சாவு, பட்டயம், பஞ்சம், சிறையிருப்பு. இந்த நான்கு வாதைகளில் ஏதாவது ஒரு வாதை யூதாவின் மனுஷருக்கு வரும். ஒவ்வொரு வாதைக்கும் அதற்கு ஏதுவான ஜனங்களை கர்த்தர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அவரவர்கள் அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வாதையினால் அழிந்து போவார்கள். தாவீது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது கர்த்தர் அவருக்கு இரண்டு வாதைகளை நியமித்தார். இவ்விரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ளுமாறு கர்த்தர் தாவீதுக்கு சொன்னார். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். 2 சாமுவேல் 24:14. தாவீது மகா இடுக்கணில் அகப்பட்டு கொண்டது போல யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் அதைவிட மகா பெரிய இடுக்கணில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். கர்த்தர் தாவீதுக்கு இரண்டு வாதைகளை மாத்திரமே கொடுத்தார். யூதாவின் மனுஷருக்கோ நான்கு வாதைகளை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற நான்கு வாதைகளில் சிறையிருப்பு நான்காவது வாதையாகவும் கடைசி வாதையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லோருக்கும் வரப்போகிற உறுதியான நியாய தீர்ப்பு. கர்த்தர் பட்டயத்தை பற்றி மறுபடியுமாக சொல்லுகிறார்.
கொன்று போட பட்டயம் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இங்கு மேலும் நான்கு வாதைகளை பற்றி சொல்லுகிறார். இந்த நான்கு வாதைகளில் பட்டயமே முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டயத்திற்கு தப்புகிறவர்கள் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் அடிந்து போவார்கள், அல்லது அவர்கள் சிறையிருப்புக்கு இழுத்துச் செல்லப்படுவார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பட்டயத்திற்கு தப்பினாலும் தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்ப முடியாது. தமக்கு விரோதமாக பாவம் செய்து துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் கொன்று போட கர்த்தர் பட்டயத்திற்கு கட்டளையிடுவார். நகரத்திலே அவர்களை பிடித்து இழுக்க நாய்களுக்கு கட்டளையிடுவார். அவர்களை பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் கட்டளையிடுவார். அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அழிவு வரும். ஒருவராலும் அழிவுக்கு தப்பிக்க முடியாது. எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளை நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காயின் இந்த பூமியில் தேசாந்திரியாக அலைந்து திரிந்தது போல யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிவார்கள். கர்த்தருடைய கோபத்திற்கு ஒருவராலும் தப்பிக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் செத்து மடிவார்கள். மரணத்திற்கு தப்பித்தவர்கள் சிறையிருப்புக்கு போவார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவர்களுக்கு கிருபையோ இரக்கமோ காண்பிக்கப்பட மாட்டாது. கர்த்தர் மறுபடியுமாய் யூதா மனுஷருக்கு விரோதமாயும் எருசலேமின் குடிகளுக்கு விரோதமாயும் வருகிறார். என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யூதாவின் மனுஷர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். தங்கள் பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அழிக்காமல் நீடிய பொறுமையோடு இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய பொறுமையை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தரோ யூதா மனுஷருடைய பாவங்களை நிமித்தம் அவர்களை உடனே அழித்து போடாமல் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் மனந்திரும்ப மறுக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யூதா மனுஷர் மீது இன்னும் அதிகமாய் வருகிறது. கர்த்தருடைய கோபம் அதிகரிக்கிறது. கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் இன்னும் ஏராளமான தீங்குகள் வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார். அவர்களுடைய சொந்த தேசத்தாரே அவர்களை தங்கள் தேசத்தை விட்டு வெளியேற்றி விடுவார்கள். தேசத்தின் வாசல்களில் அவர்களை தூற்றுக்கூடையால் தூற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்தின் வாசல்கள் என்னும் வாக்கியம் யூதா தேசத்தின் வாசல்களை குறிக்கும், அல்லது பூமியின் வாசல்களை குறிக்கும், அல்லது யூதா தேசத்தை சுற்றிலும் உள்ள அந்நிய தேசத்தாரின் பட்டணங்களை குறிக்கும். கர்த்தர் யூதாவின் மனுஷரை அவருடைய தேசத்தில் இருந்து துரத்தி விடுகிறார். என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடியினால் நான் அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தாங்கள் அழிந்து போனாலும் தங்களுடைய சந்ததியார் செழித்திருப்பார்கள் என்று யூதாவின் மனுஷர் நம்புகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை வீணாய் போகும். கர்த்தர் அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி அழிப்பதாக சொல்கிறார். நேபுகாத் நேச்சார் ராஜா யூதா தேசத்தின் மீது வருவான். அவன் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் சங்காரம் பண்ணுவான். புருஷர்களையெல்லாம் கொன்று போடுவான். இதனால் யூதா தேசத்தில் கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிக விதவைகள் உண்டாயிருப்பார்கள். பட்டப்பகரிலே பாழாக்குகிறவனை தாயின் மேலும் பிள்ளைகளின் மேலும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டப்பகரிலே பாழாக்குகிறவன் என்னும் வாக்கியம் நேபுகாத் நேச்சாரை குறிக்கும். அவன் இரவிலே திருடன் வருகிற பிரகாரமாக வரமாட்டான். தன்னை யாரும் கண்டுபிடித்து விடுவார்களோ என்று திருடர்கள் பயப்படுவார்கள். அதனால் அவர்கள் பகலில் வராமல் இரவில் வருவார்கள். நேபுகாத் நேச்சாருக்கோ யார் மீதும் பயமில்லை. ஆகையினால் அவன் பட்டப்பகலிலே யூதா தேசத்தின் மீது வந்து ஜனங்களை பாழாக்குவான். பட்டப்பகலிலே பாழாக்குகிறவனை தாயின் மேலும் பிள்ளைகளின் மேலும் வரப்பண்ணுவேன் என்னும் வாக்கியத்திற்கு பட்டப்பகலிலே பாழாக்குகிறவனாகிய பிள்ளையை தாயின் மேல் வரப்பண்ணுவேன் என்று வேத வண்டிதர்களின் சிலர் விளக்கம் சொல்கிறார்கள். நேபுகாத் நேச்சார் ராஜா யூதாவின் மீது முதன் முதலாக யுத்தம் பண்ண வந்தபோது அவன் வாலிப வயதில் இருந்தான். அவனுடைய ஆட்சி காலத்தின் முதலாம் வருஷத்தில் அவன் யூதாவுக்கு விரோதமாக வந்தான். இந்த வாக்கியத்திற்கு பட்டப்பகலிலே பாழாக்குகிறவனை பிள்ளையின் தாயின் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுவதாகவும் சிலர் பொருள் சொல்கிறார்கள். தாய் என்னும் வார்த்தை எருசலேம் நகரத்தை குறிக்கிறது.
இது யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களுக்கும் தாய் பட்டணமாய் இருக்கிறது. இங்கே வாலிபருடைய குடும்பத்தார் ஏராளமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் பாலாக்குகிறவனை அவர்கள் மேல் வரப்பண்ணுவார். அவர்கள் மேல் பட்டணத்தின் கலகத்தையும் பயங்கரங்களையும் விளப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துருக்கள் சடுதியாய் வருவார்கள், திடீரென்று வருவார்கள். அவர்கள் மூலமாய் பட்டணத்தில் பயங்கரங்கள் உண்டாகும். இந்த வாக்கியத்தில் கலகம் என்னும் வார்த்தைக்கு காவலாளன் என்று பொருள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் காவலாளன் என்னும் வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தையே இந்த வசனத்தில் கலகம் என்னும் வார்த்தைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்தில் இருந்து இறங்க கண்டேன். தானியேல் 4:13. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கவிட்டும் என்றும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக, 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவுது என்றும், வானத்தில் இருந்து இறங்கிச் சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. தானியேல் 4:23. கல்தேயரின் யுத்த வீரர்கள் காவற் சேவகர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஜாதிகளுக்கு அதை நீங்கள் பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இதோ காவற் சேவகர் தூர தேசத்தில் இருந்து வந்து யூதாவுடைய பட்டணங்களுக்கு விரோதமாக உரத்த சத்தமிடுவார்கள் என்று எருசலேமுக்கு கூறுங்கள். எரேமியா 4:16. யூதா தேசத்திலே மிகப்பெரிய சங்காரம் உண்டாகும். அங்கே கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிக விதவைகள் உண்டாயிருப்பார்கள். மனைவிகள் தங்கள் புருஷரை சாக கொடுத்து அழுது புலம்புவார்கள். புருஷர்கள் பட்டயத்தினால் செத்துப்போனாலும் அவர்களுடைய விதவைகளுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கிருபையும் இரக்கமும் கிடைக்கிறது. தேவனுடைய நீதியின் பட்டயத்தினால் யூதா தேசத்து புருஷர்கள் சங்காரமாகிறார்கள். அவர்களுடைய விதவைகளோ கர்த்தருடைய கிருபையுள்ள கரத்தினால் பாதுகாக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் விதவைகளின் தேவனாயும் இருக்கிறார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் பட்டயத்தால் செத்து மடிவதை பார்க்கும்போது அவர்களுடைய தாயார் தன் பிராணனை விட்டு விடுகிறாள். தாயின் உயிரும் அவளுடைய பிள்ளையின் உயிரும் ஒன்றாய் இணைந்து கட்டப்பட்டிருக்கிறது. தன் பிள்ளை சாவதை பார்க்கும்போது அந்த வேதனையை தாங்க முடியாமல் பிள்ளையும் தாயும் செத்து போகிறாள். இன்னும் பகலாய் இருக்கையில் அவளுடைய சூரியன் அஸ்தமித்தது என்று கர்த்தர் சொல்கிறார். தன்னுடைய குடிகள் எல்லாம் செத்து போனதற்காக யூதா தேசமும் எருசலேம் நகரமும் அழுது புலம்புகிறது. தன்னுடைய பிள்ளைகள் செத்து போனதற்காக அதன் தாய் அழுகிறாள். யூதா தேசத்தில் இன்னும் ஒரு சிலர் உயிரோடு இருக்கிறார்கள். தேசம் இன்னும் பகலாகவே இருக்கிறது. அவர்களுக்கு முழுமையான சங்காரமோ சூரிய அஸ்தமனமோ இன்னும் வரவில்லை. ஆனாலும் பிள்ளைகளை பறிகொடுத்த தாய்மார்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருளடைந்து விடுகிறது. அவருடைய சூரியன் அஸ்தமித்து விடுகிறது. 7 பிள்ளைகளை பெற்றவள் களைத்து போகிறாள். ஏராளமான பிள்ளைகளை பெற்றதினால் அவள் களைத்து போகவில்லை. அவருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் பட்டயத்தால் கொல்லப்படுகிறார்கள். தன் பிள்ளைகள் மடிந்து போவதை பார்க்கும்போது அவளும் தன் பிராணனை விட்டு விடுகிறாள். அவளுடைய சூரியன் அஸ்தமித்து விடுகிறது. அவள் வெட்கமும் இலச்சையும் அடைகிறாள். யூதா தேசத்தில் இன்னும் ஒரு சிலர் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் பட்டயத்தாலோ பஞ்சத்தாலோ இன்னும் சாகவில்லை. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீதும் வருகிறது. உயிரோடு மீதியாய் இருக்கிறவர்கள் சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள். அவர்கள் சிறையிருப்புக்கு நேராக போக வேண்டும். அவர்களில் மீதியாய் இருக்கிறவர்களையோ அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எருசலேமின் ஜனங்கள் செத்து மடிகிறார்கள். ஆனால் அவர்களுக்காக இறங்குகிறவர்கள் ஒருவரும் இல்லை. கர்த்தர் அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு துரத்தி விடுகிறார். அவர்களுக்கு வாதைகள் வரும்போது அவர்களுடைய சிநேகிதர்களோ அல்லது அவர்களுடைய சத்துருக்களோ அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு. சாவுக்கு ஏதுவானவர்கள் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நான்கு விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன். கொன்று போட பட்டயம் கட்டளையிடப்படும். பிடித்து இழுக்க நாய்கள் கட்டளையிடப்படும். பட்சிக்க ஆகாயத்து பறவைகள் கட்டளையிடப்படும். அழிக்க பூமியின் மிருகங்கள் கட்டளையிடப்படும். அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டுவேன். தேசத்தின் வாசல்களில் அவர்களை தூற்றுக்கூடையால் தூற்றி போடுவேன். நான் அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்குவேன். நான் அவர்களை அழிப்பேன். அதிக விதவைகள் அவர்களில் உண்டாயிருப்பார்கள். பட்ட பகலிலே பாழாக்குகிறவனை தாயின் மேலும் பிள்ளைகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் மேல் பட்டணத்தின் கலகத்தையும் பயங்கரங்களையும் விளப்பண்ணுவேன். அவள் களைத்து போவாள். அவள் தன் பிராணனை விட்டு விடுவாள். இருட்டுவதற்கு முன்பாகவே மறித்து போவாள். அவர்களில் மீதியாகிறவர்களையோ அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பேன். கர்த்தர் ஜனங்களை அழிக்காதவாறு மோசேயும் சாமுவேலும் தடுத்தார்கள். ஆனால் கர்த்தர் யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானமாக இருக்கிறார். இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மோசேயும் சாமுவேலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நின்றாலும் அவர்கள் தம்முடைய முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார். யூதா தேசத்தாருக்கு அழிவு நிச்சயம். மனாசே செய்த அருவறுப்புகள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டினான். பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்தான். விக்கிரக தோப்பை உண்டாக்கினான். வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டான். அவைகளை சேவித்தான். கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் வானத்தின் சேனைகளுக்கு பலிபீடங்களை கட்டினான். தன் குமாரனை தீமிதிக்க பண்ணினான். நாள் பார்க்கிறவனாக இருந்தான். நிமித்தம் பார்க்கிறவனாக இருந்தான். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்திருந்தான். கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவிவிட்டான். ஏமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக அருவறுப்புகளை செய்தான். குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான். யூதாவின் பாவங்கள், அவர்கள் கர்த்தரை விட்டுவிட்டார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். தங்கள் வழிகளை விட்டு திரும்பாமல் போனார்கள். யூதாவை பொறுத்த அளவில் கர்த்தர் பலமுறை அவர்களை அழித்து போடாமல் மனம் மாறியிருக்கிறார். ஆனால் இப்போதோ அவர்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். கர்த்தருடைய முடிவில் மாற்றம் எதுவும் இல்லை. வரப்போகிற யுத்தத்தில் ஏராளமான புருஷர்கள் மரித்து போவார்கள். அதனால் விதவைகளின் எண்ணிக்கை தேசத்தில் அதிகரிக்கும். யுத்தத்தில் பிள்ளைகள் மரித்து போவதினால் அவர்களின் பெற்றோர் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஏழு பிள்ளைகளை பெற்றவர்கள் கூட இந்த துயரத்தில் இருந்து தப்பிக்க மாட்டாள். எத்தனை யுத்த வீரர்கள் இருந்தாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் இருந்து அவர்களால் தேசத்தை ரட்சிக்க முடியாது.